வணக்கம். மகாசக்தியில் இன்று ஆத்ம ஒளி பாகம் 9 ஆன்மீக உரையாளர் திரு வி ராஜாராமன் அவர்கள் கொடுத்து வாழ வேண்டும் என்ற தலைப்பை பற்றி பேசியிருக்கிறார். பிரபஞ்சம் இயற்கை ஒரு ஆச்சரியமான அற்புதமான விஷயங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் மனுஷனுக்கும் நிறையவே கொடுக்குது, அதுவே மீண்டும் வாங்கிக்குது, திரும்ப நமக்கே கொடுக்குது. செம்மரம் உங்களுக்கு தெரியும், ரெட் வுட்டுன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய மரமாக வளரும், நீண்ட ஆயுளோடு இருக்கும். அதன் வேர்கள் பூமியில் ஆழத்தில் போகாமல் வெளியே வந்து படர்ந்து அருகில் இருக்கும் செம்மரங்களை வேர்களோட பின்னி பிணைந்து ஒன்றோடு ஒன்று ஆதரவாக இருந்து வளருதுங்க. இந்த சமுதாயத்தில் நாமும் ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் வாழ்வு நிலையில் இருக்கும். ஆனால் மனித நேயம் இல்லாமல் சுயநலத்தோடு வாழறதுனால நாம் எல்லாருமே கஷ்டப்படுறோங்க. தனி மனுஷனுடைய அறிவு தெய்வத்தின் ஞானத்தில் ஒரு மிக சிறிய புள்ளி தாங்க. இதை உணர்ந்து வாழ்ந்தால் பணிவு வரும். பணிவு நம்ம பகவானின் அருகில் இட்டு செல்லுங்க. மற்றவர்களிடம் இருந்து பெறுவதால் நம் வாழ்க்கையை நகர்த்தலாம். மற்றவர்களுக்கு கொடுத்து வாழும்போது ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்குறோம். பகிர்ந்து வாழ்தல் தெய்வத்தின் அருளை நிறைய அள்ளி கொடுக்குங்க. அந்த காலத்தில் மனுஷங்களை விரும்பியும் பொருட்களை பயன்படுத்தியும் வாழ்ந்தாங்க. இப்போது மனுஷங்களை பயன்படுத்தி விட்டு பொருட்களை விரும்புகிறாங்க. அப்பெல்லாம் பாத்ரூம் வீட்டுக்கு வெளியே கொல்லப்புறத்தில் இருக்கும், டிட்டாச்சாக இருக்கும். குடும்பத்தில் எல்லாரும் அட்டாச்சாக இருந்தாங்க. ஆனால் இப்போது வீட்டுக்குள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம். ஆனால் மனுஷங்க தனித்தனியே டிட்டாச்சாக வாழறாங்க. நாம் கொடுத்து வாழ்ந்தால் 3 பேர்கள் சந்தோஷப்படுறாங்க. கொடுப்பவர், வாங்கி கொள்பவர், இறைவன். கொடுப்பதை எதிர்பார்த்து கொடுப்பது சுயநலம். இதயபூர்வமாக இறைவன் கொடுத்ததை பகிர்கிறேன் என்ற உணர்வில் வாழ்வதுதான் இறைவனை ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க. கொடுப்பது தியாக உணர்வை வளர்க்கும், அன்பை அதிகரிக்கும், பற்ற குறைக்கும், இறை அருளை கூட்டும். சுயநலம் துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். எனக்கு எனக்குன்னு வாழ்வடமிருந்து அமைதி டாட்டா காட்டிவிட்டு சிட்டாக பறந்துவிடும். என் வெற்றியில் நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும், பிறர் தோல்வியில் நான் பங்கு பெற வேண்டும். அதுதான் ஞான வாழ்க்கைன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. நாம் 5 வகமான நன்றி கடன்களை உடனே செலுத்தணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. தெய்வ கடன், நாம் மனித பிறவி எடுத்ததுக்கு கடவுளுக்கு தினமும் நன்றி சொல்லணுங்க. சக மனிதர்கள், ஜீவராசிகள், இயற்கை இவற்றுக்கு ஆதரவாக வாழ்வது தான் தெய்வ கடனை திருப்புதல் என்று அர்த்தம். முன்னோர்கள், பெற்றோர்கள் இவர்களுடைய கடன். இவர்களுக்கு நிறையவே கடன்பட்டுள்ளோங்க. கடைசி வரைக்கும் அவங்கள அன்போடு பராமரித்து ஒரு நிறைவான வாழ்வை அவங்க அடைவதற்கு உதவ வேண்டும். இறந்த பிறகும் அவங்களுக்கு சடங்குகள் செய்து நன்றியை காட்ட வேண்டும். நம் டிஎன்ஏ இரத்த அணுக்கள்களில் அவர்களின் சக்தி நாம் சாகும் வரை இருந்து நம்மை இயக்குகிறது. ஆகவே நாம் நம்ம நன்றியை தினமும் நம் முன்னோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கணுங்க. முனிவர்கள், ஞானிகள் இவர்களுடைய கடன்கள். நம் சம்சார வாழ்க்கையை அமைதியாக பயமில்லாமல் நிறைவாக வாழ வழிகாட்டும் ஞானிகளுக்கு, குருமார்களுக்கு நாம் தினமும் நன்றி சொல்லணுங்க. சமுதாய கடன், இந்த சமுதாய மக்கள் நம் வளர்ச்சிக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் உழைக்கிறாங்க. அவர்களின் நலனுக்காக நாம் நம் அறிவு, நேரம், சக்தி, செல்வம் இவற்றில் ஒரு சிறு பகுதியையாவது தியாகம் செஞ்சு நன்றியை காட்டணுங்க. கடவுளை சந்தோஷப்படுத்த இந்த ஒரு விஷயம் போதும். இயற்கைக்கு நன்றி. இயற்கை இல்லையே மனிதன் இல்லை. தெய்வத்தின் மூச்சுக்காற்றே இயற்கைதான். இயற்கையை அழித்து வாழ்வது நம் தலையில் நாமே மண்ணை போட்டு கொள்வது மாதிரி. மரம் நடுவோம், சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாப்போம், தூய்மையை கடைபிடிப்போம். இதுவே இயற்கைக்கு நாம் காட்டும் நன்றி கடன்கள். இயற்கை மகிழ்ச்சியாக இருந்தால் மனித வாழ்வு ஆனந்தமாக இருக்கும். இயற்கை கடவுளின் படைப்பு. அவன் படைப்பை அழித்து அவனுக்கே படையல் போடுவது விந்தையாக இருக்கிறது, வினையாகவும் முடிகிறது. நன்றி கடன்களை திருப்புவோம். அதுவே நாம் கொடுத்து வாழும் கொடையாளியாக நம்மை உயர்த்தும். மீண்டும் ஆத்ம ஒளியில் வேறொரு நல்ல தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.